Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு wedding card front page ஒன்னு எப்படி செய்யறோம்ன்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு wedding card ஒன்னு எப்படி பண்றதுன்றதை நம்ம நம்மளோட லாஸ்ட் டியூட்டர்ல நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் இந்த wedding card உம் பண்றது. ஆனா கொஞ்சம் டிஃபரண்ட். இந்த wedding card போன wedding card செஞ்சதை விட இந்த வெட்டிங் கார்டு எப்படி செய்கிறேன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து ஃபைலில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்து நான் பேப்பர் சைஸ் வந்து A4 தான் எடுத்தேன் இந்த வெட்டிங் கார்டு செய்கிறதுக்கு. நீங்கள் A4ன்ற இதை தாளை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சைஸில் A4 செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணிக்கொண்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு போர்ட்ரேட்டில் தான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் அமையும். இந்த தாள் வந்து ஒரு போர்ட்ரேட்டில் தான் உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது நான் செஞ்சுருக்கேன் இந்த டிசைன் வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்படி வந்தால் லேண்ட்ஸ்கேப். இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு நீங்கள் செய்கிறதுனா இருந்தால் இந்த பத்திரிக்கையை அதுக்கு வந்து நீங்கள் போகணும். என்னத்துக்குன்னா இமேஜுக்கு போயிட்டு ரோட்டேட் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இமேஜின்ற மெனுவில் இமேஜில் ரோட்டேட் கேன்வாஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் இதில் 90 degrees இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொடுங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரிக்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து கலருன்ற விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்கணும். வெட்டிங் கார்டில் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்க போகிறீங்கன்றதை வந்து நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ நான் இந்த டியூட்டோரியலில் நான் கொடுக்க போகிற கலர் வந்து ரெட், டார்க் ரெட் வந்து. இப்போ ரெட்டை வந்து நம்ம எப்படி கலர் வந்து போடணும்னா லேயருக்கு போயிட்டு அதில் நியூ ஃபைல் லேயர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது. நம்ம லாஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம பார்த்த விஷயம் வந்து கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கலர்களை ஆட் பண்ணி தான் அந்த பேக்ரவுண்டை நம்ம செஞ்சோம் நான் லாஸ்ட் டியூட்டோரியலில். இப்போ இந்த டியூட்டோரியலில் வந்து நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட கலர்களை ஆட் பண்ணி இந்த பேக்ரவுண்டை நம்ம செய்ய மாட்டோம். இல்லை வந்து ஒரு கலரை மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டை நான் செஞ்சேன். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து ஒரு கலர்னால் சாலிட்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகேன்ற இந்த இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதில் நீங்கள் ஓகே கிளிக் பண்ணி கொண்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஒரு இது ஒன்று, பேலட் ஒன்று, கலர் பேலட். இது இந்த கலர் பேலட் என்னத்துக்குன்னா நீங்கள் கலரை வந்து சூஸ் பண்ணுற இடம் இது தான். இந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இதில் பாருங்கள் மில்லிமீட்டர் மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களோட கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ வேணும்னா ப்ளூவில் என்ன எல்லாம் இருக்குங்கண்ணா. டார்க் வேணுமா, லைட் வேணுமா, எல்லாம் இந்த கலர்லாம் எல்லாம் என்ன வேணும். ரெட் வேணும்னா உங்களுக்கு என்ன லைட் வேணுமா, டார்க் வேணுமா, எல்லாம் இருக்குது. நான் இதில் வந்து டார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ரெட்டில். இந்த கலரை உங்களுக்கு அட் அ டைம் அதே டைமில் நீங்கள் ப்ரீவியூவையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே அட்ஜஸ்ட் பண்ண இங்கே இந்த மாதிரி கலர் வந்து மாறக்கூடியதாக இருக்கும். அதாவது அதுதான் ப்ரீவியூ. செலக்ட் பண்ணி உங்கள் கலரையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எனக்கு வேணும் என்னது டார்க் ரெட் தான். இப்போ டார்க் ரெட்டை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து அமையும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்டை நான் செஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ரேம்ஸை வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஃப்ரேம்ஸை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த ஃப்ரேமுக்கான இமேஜ் எனக்கு ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட. அதை நான் வந்து இதுக்கு வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபைலில் போயிட்டு ஓப்பன்றதை கிளிக் பண்ணி கம்ப்யூட்டரில் எங்கே பதிவு செஞ்சுருக்கணும் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டரில் தான் இருக்குது, இந்த ஃபோல்டரில் தான் இதில் தான் இருக்குது கோவில்னு சொல்லி இந்த பிக்சரை நான் வந்து ரீஸ்டோர் பண்ணி இதை வந்து என்ன ஒர்க் ஸ்பேஸுக்கு போடுறேன். போட்டுட்டு இதை வந்து இப்படி மேலபடி செட் பண்ணுறேன். மேலே கொண்டு போய் இப்படி செட் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் எரோக்கியாக செட் பண்ணுறேன். இப்படி செட் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் டூலில் கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் அவங்களோட பத்திரிக்கையில் வந்து இந்த மாதிரி தான் அந்த போர்டர் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தான் உங்களோட எப்படி ப்ரிண்ட் பண்ணோடனே அவங்க இதை வந்து ஒரு ப்ரிண்டரில் அச்சகத்தில் கொடுத்து ப்ரிண்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் அவங்களோட கார்டு வந்து ப்ரிண்ட் ஆகும். அதான் நான் பார்த்து காட்டப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் அந்த போர்டர் அமைய போகுது. இப்போ வந்து நம்ம அதை ஜூம் அவுட் பண்ணிக்கொள்வோம் கொஞ்சம். இப்போ வந்து இது மாதிரி கொஞ்சம் போர்டர் வந்து போட்டுக்கிட்டே போகணும். அப்போ வந்து இப்போ போர்டர் வந்து நான் ஒரு லேயர் ஒன்று போட்டேன்.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லேயரை வந்து ட்ராக் பண்ணி கீழே இந்த நியூ கிரியேட் நியூ லேயர்ன்றதெல்லாம் போட்டுறேன். போட்டால் இதே மாதிரி இன்னொரு லேயர் ஒன்று நமக்கு உருவாகும். அதாவது இதே ஒரு ஆப்ஜெக்டில் இன்னொரு ஆப்ஜெக்ட் நமக்கு உருவாகும். அதுக்கு வந்து மூவ் டூலை கிளிக் பண்ணி ஏற்கனவே உருவாயிடுச்சு. ஏன்னா இதை கொண்டு போயிட்டு கீழே போட்டால் இந்த லேயர்ட ஒரு காப்பி ஒன்று உருவாகும். அப்போ எனக்கு ஏற்கனவே உருவாயிடுச்சு. இதில் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி கொண்டு இதை கொண்டு போயிட்டு கணக்காக நினை இழுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன். அதாவது ஏன் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் வைக்கணும்னா, ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணாமல் இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கிட்ட இங்கிட்ட இழுப்பட்டு போகும். அப்போ உங்களுக்கு லேசான மாதிரி ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மாற்றம் அடையாது, ஒரே நேருக்கு இழுப்படும். அதுக்கு தான் நம்ம வந்து ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இழுக்கிறோம். இப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் கிடச்சிட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் இன்னொன்று எடுக்கிறதுக்கு அதே மாதிரி தான் செய்யணுங்க. இதை ட்ராக் பண்ணி இந்த லேயரில் கொண்டு போய் போட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வரும். அதையும் நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரெக்டாக வேற எங்கேயும் காப்பி விழுகாது, அதுக்கு மேலேயே தான் காப்பி ஆகிருக்கும். அதனால் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே அந்த ஆப்ஜெக்டை மெல்ல இந்த மாதிரி நகர்த்துங்க. இந்த மாதிரி நகர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ இப்போ மூணு வந்துடுச்சு. எனக்கு நம்ம ஒன்று இருந்தால் இது பேலன்ஸ் ஆகக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு இன்னும் ஒன்று தேவை காப்பி எடுக்கிறதுக்கு. அதை இந்த ட்ராக் பண்ணி இந்த நியூ லேயரில் போட்டிங்கன்னா இன்னொரு லேயர் வரும். ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட போர்டர் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து அமையும். இதை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூம் டூல கிளிக் பண்ணி உங்களோட கார்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஃப்ரேம் வந்து கார்டை ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி தான் வரும். வெடிங் கார்டை ஃப்ரேம் நீங்கள் இப்படி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை வந்து இப்போ நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இன்னொன்று அதுக்கு நான் வந்து இந்த கலர் பேலட்டுக்கு போயிட்டு ஒரு லேயர் ஒன்று போடுறேன். மேலே ஒரு லேயர் ஒன்று போட்டுட்டு நான் லேயர் ஒன்று போடுறேன். இதுக்கு நம்ம கலர்னு சொல்லி இந்த லேயரை நேம் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன். இப்போ இந்த லேயருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கலர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த பெயிண்ட் ப்ரஷ்ன்ற டூலுக்கு போயிட்டு இந்த ப்ரெஷில் வந்து இந்த ப்ரெஷ்ஷை தெரிவு செஞ்சுட்டு கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் கூட்டிக்கொள்ளுங்க சைஸ் அந்த மாதிரி. அப்போ பெருசாக வந்துடும். இப்போ வந்து அதில் வந்து நடுவில் வந்து இப்போ இதான் நடுவு துண்டு சென்டர் துண்டு, அதில் வந்து ஒரு கிளிக் ஒன்று பண்ணுங்கள். சாரி, இதை வந்து அன்டூ பண்ணுறதுக்கு எடிட்டில் போயிட்டு அன்டூ ப்ரெஷ் தான் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்டூ ஆயிடும். ஏன்னா கலர் வந்து நான் தெரிவு செய்யலைன்னோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து கொஞ்சம் ஒரு ஒரேஞ்சு கலர் மாதிரி ஒன்று தெரிவு செய்யுங்க. இந்த ஒரேஞ்ச் இந்த ஒரேஞ்சை இந்த மாதிரி தெரிவு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ஒரேஞ்ச் இந்த மாதிரிக்க தெரிவு செஞ்சுட்டு ஓகே பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வந்து நடுவில் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நைஸ் இஃபெக்ட் ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு முறை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி இஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து மூவ் டூல் கிளிக் பண்ணி அந்த டூல்லேருந்து வெளியே வாங்க. இப்போ நான் ப்ரெஷ் இது இந்த டூல்லேருந்து ப்ரெஷ் டூல்லேருந்து வெளியே வாங்க. மூட்டூல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வேணும் இங்கே ஒரு பிள்ளையார் படம் ஒன்று போட போகிறேன். எனக்கு வந்து இங்கேனா அதுக்காக தான் இந்த நான் ஒரு ஒரு இஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணேன். அதுக்கு வந்து ஃபோட்டோ படம் போடுறதுக்கு ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் போயிட்டு எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்கில் எங்கே சேவ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ நான் எடுக்க போகிறேன். இதில் வந்து
எடுக்க போகிற பிள்ளையார் படம், நான் இந்த படத்தை நான் எடுக்க போகிறேன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபோட்டோ இதை தான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து இதில் பேக்ரவுண்டை வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு பேக்ரவுண்டு வந்து இந்த தான் எந்த பேக்ரவுண்டாக இருக்க போகுது. இது இல்லை, இந்த ஒயிட் இல்லை. இந்த ஒயிட்டை கட் பண்ணுறதுக்கு வந்து ஏன்னா ஒரு கலர் தான் இருக்குது. அப்போ ஒரு க இந்த ஒயிட்டை மட்டும் தான், இந்த ஏரியாவை மட்டும் தான் கட் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து பென் டூவில் எடுத்து கட் பண்ணான்ற அவசியம் இல்லைங்க. ஒரு கலர் மட்டும் இருந்தால் எனக்கு வந்து இந்த மேஜிக் பான் டூலில் கிளிக் பண்ணி இந்த மேஜிக் பான் டூல் மூலியமாக எனக்கு கட் பண்ணிக்கொள்ள முடியும் லேஸாக. ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இந்த பேக்ரவுண்டை வந்து ஒரு லேயராக மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றிக்கிட்டு இந்த மேஜிக் பான் டூலை தெரிவு செய்துட்டு இந்த மாதிரி இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒயிட் கலரையும் சூஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுங்கள். இந்த ஒயிட்டையும் சூஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுங்கள். இதையும் சூஸ் பண்ணிட்டு டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் ஒன்று ஏரியாவும் இருக்குது, அதையும் டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயிட் எல்லாம் நீங்கள் அகற்றிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஒரு செலெக்ஷன் ஒன்று இருக்குது, கடைசி ஒரு செலெக்ஷன். இந்த செலெக்ஷனை வந்து செலக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டிசிலெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த செலெக்ஷன் போயிடும். அப்போ உங்களோட ஏரியா இப்போ இதுதான் உங்களோட பிக்சர் உள்ள ஏரியா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்து உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறீங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா, ட்ராக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இதை கொஞ்சம் பெருசாக்க போகிறீங்க. இந்த பிள்ளையார் ஃபோட்டோவை பெருசாக்குறதுக்கு எடிட்க்கு போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து எடிட்க்கு போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு கொண்டு இதை வந்து ஃபோட்டோவை ப்ரெஸ் பெருசாக்குங்க. அப்படின்னா உங்களோட ஃபோட்டோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை பெருசாக்குனீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பெருசாக்கி கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி கொள்ளுங்கள். ரைட், இப்போ நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதை வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணி கொள்ளுங்கங்க. அப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரிக்கு இருக்கும். இதான் இப்படி தான் இருக்கும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து. இப்போ வந்து ஜூம் டூவில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்கள் டிசைன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் இருக்க உங்கள் டிசைன் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்க போகுது உங்கள் டிசைன் வந்து, இந்த மாதிரி தான் இருக்க போகுது ஃபோட்டோ வந்து. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு தேவை, இங்கே நான் வந்து திருமணம் அதை அழைப்புதல்னு சொல்லி டைப் பண்ணணும். அது மட்டும் தான் கடைசியாக எனக்கு பண்ணணுங்கண்ணே. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் உங்கள் இந்த பத்திரிக்கையில் டைப் பண்ணனா டைப் பண்ணாமல் விடலாம், அது பிரச்சனை இல்லை. சில பத்திரிக்கையில் டைப் பண்ணி வரதில்லை, ஆனால் இதில் நான் டைப் பண்ணுறேன் சொல்லி டைப் டைப் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கொண்டாந்து இங்கே சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கலர்ன்ற ஓவலைன்றத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு கலரை நான் ஒயிட்டாக மாற்றிக்கொள்கிறேன். மாற்றிக்கொண்டுட்டு ஓகே பண்ணுறேன். அப்புறம் எனக்கு வந்து பாருங்கள், இங்கே ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று வச்சா நல்லாயிருக்கும் டெக்ஸ்ட்டுக்குள்ளே. அப்புறம் அதுக்காக நான் வந்து ட்ராப் ஷேடோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டுருங்க. கொஞ்சம் ட்ராப் ஷேடோட டிஸ்டன்ஷனை கொஞ்சம் கூக்குறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும் இஃபெக்ட் வந்து. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராப் ஷேடோ டிஸ்டன்ஷனை கொஞ்சம் கூப்பிட்டீங்க, கொஞ்சம் அழகாக இருக்கும் ஒரு இஃபெக்ட். இப்படி இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த வெட்டிங் கார்டுக்கு. ஆனால் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து அமையுங்க. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் வெட்டிங் உங்களோட திருமண அழைப்பதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஜூம் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட போர்டர் வரப்போகுது. இப்படி தான் உங்கள் பிக்சர் வரப்போகுது. உங்களோட டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் உங்களோட டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆக போகுது. நீங்கள் ஒரு இந்த இன்விடேஷனை கொண்டு போய்ட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் ப்ரெஸ் பிரிண்ட் பண்ணிங்கனாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது.
இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை விளங்க பார்த்துறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.